பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விளக்கு வேணும். ரெண்டு இல்லைனா மூணு விளக்கு எடுத்துக்கோங்க. திரி இல்லைனா நீங்கள் காட்டன் கூட திரியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மூணு விளக்கையும் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் பற்ற வச்சுக்கிறேன். ஸோ பற்ற வச்சதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு இல்லைனா மூணு டம்ளர் எடுத்து நான் வைக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க மூணு சைட்லேயும். இது மேலே வந்து நம்ம ஒரு பிளேட் வந்து ஆப்போசிட்டாக கவுத்தி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 to 20 minutes வரையும் டச் பண்ணாதீங்க. தட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் எடுக்கும்போது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது மேலெல்லாம் ஆவி பறக்கும் ஸோ எரியிற மாதிரி. அதனால் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து ஒரு கறி துணி கையில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா 15 to 20 minutes ஆனதுக்கப்புறம் இல்லைனா உங்களுக்கு தெரியல டைமிங்லாம் தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விளக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த தட்டை நீங்கள் ஒரு கறி துணி யூஸ் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூனோ அப்படி இல்லைனா ஒரு வேற ஏதாவது ஒரு ஸ்பேச்சுலா கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா சுரண்டி விட்டிங்கன்னா அந்த கறி மட்டும் தனியாக வரும். இதுதான் நம்ம சார்கோலாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த சார்கோல் பவுடரை நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஐலைனர் மஸ்காரா இல்லைனா மை போட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறம் பல் விளக்க கூட இது யூஸ் பண்ணலாம். பீல் ஆஃப் மாஸ்க் நீங்கள் போடும்போது அதில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொன்னதுக்கப்புறம் எனக்கு பாருங்கள் எவ்வளோ தட்டு நிறையா இருந்தது அதுவே கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் திரும்ப வந்து எண்ணெய் தீர தீர ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை எரிய விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பவுடர் நிறையா ஃபார்ம் ஆகிடும். அதை எடுத்து நீங்கள் தண்ணி படாமல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் 1 month வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சார்கோல் பவுடரை யூஸ் பண்ணி நான் ஐலைனர் கூட ரீசெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் எப்படி சார்கோல் பவுடர் வீட்லேயே சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.